அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் வந்து ஆர் ஆர் ஆரோ நான் இங்கு பாட அப்படின்ற பாட்டு ராம்ன்ற படத்தில் வந்தது. ஜேசுதாஸ் ஐயா அவர்கள் ரொம்ப அருமையாக பாடியிருப்பாங்க இந்த பாட்டை. இந்த பாட்டுக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா ஐயா அவர்கள் தான் இசையமைச்சிருக்கிறாங்க. அவங்க தந்தையார் போலவே ஒரு நல்ல ஞானம் அவருக்கும். இந்த பாடலை வந்து ஸ்னேகன் ஐயா எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையான வரிகள், எல்லாருக்குமே இந்த பாட்டு பிடிக்கும். இந்த அதுக்காக தான் இந்த பாட்டை கொடுக்குறேன். இந்த பாட்டுடைய அடிப்படை ரூட் வந்து மைனர் ஸ்கேலு, சா ரீ டூ கா ஒன் மா ஒன் பா தா ஒன் நீ டூ சா அப்படி வருது. ஆனாலும் இந்த பாட்டில் கா டூவும் வருது, தா டூவும் வருது. அந்த சுரங்களை வந்து நீங்கள் கவனித்து வாசிக்கணும் சுரம் கொடுக்குறப்ப. சரி, வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ பாட்டோட பல்லவி ஆராரிரோ சரி சரிகா நான் இங்கு பாட சரி சரிகா ரெண்டுக்கும் ஒரே சுரம் தான் வருது. தாயே நீ கண்ணுறங்கு சரி சனி தனிசா என்னோட மடி சாய்ந்து சரி சனி தனிசா அப்படி வருது. அப்ப அந்த ஸ்டெப் சேர்த்து வரப்ப வாழும் காலம் யாவுமே அந்த லைனுக்குரிய சொல்றோம். மப்ப மப்ப மக ரீகரிகரிச தாயின் பாதம் ஸ்வர்கமே. மப்ப மப்ப மக ரீகரிகரிசா வேதம் நான்கும் சொன்னதே. மப்ப மப்ப மக ரீகரிகரிசா. அப்ப அந்த ஸ்டெப் வந்து த்ரீ டைம் வருது. மூணு ஸ்டெப்புக்கும் ஒரே ஸ்வரம் தான் வருது. அதை நான் அறியேனே நீ சரீரீரீரீ. இதுவரைக்கும் வந்ததுல வந்து எல்லாமே ஒயிட் கீஸ், கா மட்டும் கருப்பு கட்டை வருது. அதை மட்டும் பாத்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பு அம்மா என்னும் மந்திரமே சாரிகாகரிகமகமா. இதுல வந்து காட்டு வந்துருச்சு. ரீம மதப்பா காரிகரிசா. இந்த ஸ்டெப்ல கா ஒன்று வந்துருச்சு. அப்ப அந்த ஸ்டெப் சேர்த்து வரப்ப காவன் தாவன் ரெண்டு கருப்பு கட்டை வருது. அந்த இடத்த பாத்துக்கோங்க. இப்ப பல்லவிய முழுக்க நான் சேர்த்து வாசி காட்டுறேன். பல்லவி வந்து தட்டிட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி அம்மா என்னும் மந்திரமே அந்த இடத்துல வந்து மறுபடியும் சமத்துல அந்த இது ஸ்டார்ட் ஆகுது. அந்த தாளத்தெல்லாம் கவனிச்சுக்கோங்க. அதுக்காக நான் ஒரு சிம்பிளா ஒரு பீட்டு நானே செட் பண்ணியிருக்கேன். அதோட சேர்ந்து வாசி காட்டுறேன். Thank you.
முதல் சரணத்துல ஒரு இன்டர்லூடு வருது, அது கிட்டார்லயும் வரும், அடுத்து ஃப்ளூட்லயும் வரும். அதுக்குரிய நோட்ஸ் தரேன். காரி சரிசா நிசா நீ. காரி சரிச நிசா. அதுலயே அடுத்த ஸ்டெப்பு காரி சரிச நிசா ரிப்பா பா பா அப்படி வருது. அப்ப அந்த கிட்டார்ல வர்றது மட்டும் சேர்த்து வாசி காட்டுறேன். அதுல அடுத்தது ஃப்ளூட் இன்டர்லூட் இருக்கு, அதனுடைய ஸ்வரம் இது. காரி சரி ச நிசா நீ. காரி சரி ச நீ. காரி சரி ச நிசா ரிப்பா அப்படி வருது. அது சேர்த்து வரப்ப அந்த முதல் சரணம் முடிஞ்சு ரெண்டாவது சரணத்தில் ஒரு பிராஸ் இன்டர்லூட் இருக்கு, அதனுடைய சுரத்தை கொடுக்குறேன். சரிகம பசானி பசானி. சரிகம பசானி பனீரி அப்படி வருது. அப்ப இந்த சப்பு சேர்த்து வரப்ப அப்படி வருது. அதுக்கப்புறம் ஏற்கனவே வந்தது தான் அது. ஏற்கனவே முதல் சரணத்தோட இன்டர்லூட்ல அந்த சரம் கொடுத்துருக்கிறேன், அதையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். வேறில்லாத மரம் போல் என்னை காரி சாச நீ நீ சாசா. நீ பூமியில் நட்டாயே காரி சசா நீ நீ சா அப்படி வருது. அப்ப அந்த ஸ்டெப் சேர்த்து வரப்ப ஊர்கண்புந்தன் மேலே பட்டால் நீ உயிர் நோக துடித்தாயே. அந்த லைனுக்கும் அதே சுரம் தான் வருது. உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே. அந்த லைனுக்குரிய சுரம் சா பாப்ப மாப்ப மகாரிகா. சா பாப்ப மாப்பாப்பா அப்படி வருது. அப்ப சேர்த்து வரப்ப அடுத்த லைன் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் சா பாப்ப மாப்ப மகாரிகா வழி நடத்தி சென்றாயே. நீ சரிரீரீரீரீ. அப்ப அந்த ஸ்டெப் சேர்த்து வரப்ப உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும். இது ஏற்கனவே பல்லவியில் வந்த அதே சுரம் தான். சாரிகா காகரி கமகமா ரீம மதப்பா.
காரி கரி சா அப்படி வருது. அது ஏற்கனவே பல்லவியில் வந்திருக்கு. இப்போ சரணத்தை முழுக்க நான் சேர்த்து வாசி காட்டுறேன். இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கா ஒன் கா டூ அந்த ரெண்டு ஸ்வரம் வருது, அது அந்தந்த இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன், அது நீங்கள் கொஞ்சம் கவனித்து வாசிங்க. மற்றபடி எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக வாசிக்கலாம். இந்த பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல காணொலி சந்திப்போம். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்கள் வீடியோஸை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.